ஆதர்ஸ் வந்து இப்போ வந்து அப்பர் நர்சரி வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ரைட்டிங் அவார்ட், ஹியூஜ் சக்ஸஸ், ரீடர். நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்து அவங்களோட 3 டேர்ம் இருக்கும். ஃபஸ்ட் டேர்ம் வந்து இவங்க வந்து போல, செகண்ட் டேர்மும் போல, டைரெக்டாக 3rd டேர்ம்லேருந்து தான் ஜாயின் பண்ணோம் ஆதர்ஸை. எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் வாங்கியிருக்காங்க. இதான் 3rd டேர்முக்குரியது. நெக்ஸ்ட் வந்து ஸ்கூலில் இருந்து டீச்சர்ஸ் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆதர்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ப்ரீக்ரேடு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து புக் லிஸ்ட் வந்து இப்படி கொடுத்துருவாங்க. இப்போ இது எல்லாம் இது வந்து ஒரு 1st டேர்முக்கு மட்டும்தான் அந்த புக் லிஸ்ட்டு. இது வந்து ஒரு 11,000 நம்ம ஸ்ரீலங்கன் மணிக்கு வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். வந்து புக்குக்கு மட்டும்தான் 11,000, ஃபீஸ்லாம் வந்து தனியாக தான் நம்ம பே பண்ணணும். இப்போ இவங்க ஸ்கூலுக்கு என்னென்ன கொண்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். இவ்வளோதான் இவங்களோட ஸ்கூலோட ஐட்டம்ஸே. ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா ஒரு கெமி ஃபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஃபிகால் மாதிரி நிறையா வந்து ஒட்டுறது கட் பண்ணி இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் கிளாஸில். அதுக்காண்டி தான் இது வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாண்டு வச்சு விளாடுறதுக்கு. அதுக்கு வந்து உள்ளே வந்து ஷேப்ஸ்லாம் இருக்குது. எரேசர் வந்து 4, ஒரு ஷார்ப்னர், பென்சில், கலர் ப்ரஷ் 1, டிப் வந்து டேக் பண்ணுறதுக்கு, யான்ஸ், கிளே, கலர் பென்சில், இது ஒரு கலர் பென்சில் பாக்ஸ், சிஸ்ஸர், ஸ்கேல், நம்ம கலரு இதெல்லாம் அடிக்கும் போது ஆப்ரான் போட்டுக்கிருவாங்க, ஃபைல், கிளே வச்சு விளாடுறதுக்கு மேட். புக்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். சிங்களம் ஸ்கூல் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. இது வந்து எல்லாருமே கம்பல்சரியாக வந்து படிக்கணும். ஸோ அதுக்காண்டி ஃபுல்லாக சிங்களமோட வேர்ட் லெட்டர்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு மேக்ஸ் ஸ்கூல் ஒர்க், மேக்ஸ் புக் 1, 2, 3, 4. ஸோ இதுதான் மேக்ஸ் புக். இது வந்து ஒரு நோட் கொடுத்துருக்காங்க எழுதுறதுக்கு. இதுதான் போயம் புக். இங்கிலீஷ் ஸ்கூல் ஒர்க், இங்கிலீஷ் புக். ரைட்டிங் எல்லாமே இருக்குது. இதான் இங்கிலீஷ் புக் உங்களுக்கு. தி ரேடியன்ட் வே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு ஒரு புக். இது வந்து போனிக்ஸ் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி இருக்கும். அண்டு ரைம்ஸ், இது ஃபுல்லாக போனிக்ஸ் ப்ராக்டிஸ் தான். தமிழ் ரைட்டிங் புக், நம்ம தமிழ் வேண்டுறவங்க தமிழ் ரைட்டிங் புக் வாங்கிக்கலாம், சிங்களம் வேண்டுறவங்க சிங்களம் வச்சுக்கலாம். நான் வந்து தமிழ் வேணும்னு சொல்லிட்டு நான் தமிழ் வாங்கிக்கிட்டேன். ஆலேருந்து அவ் வரைக்கும் ஃபுல்லாக ரைட்டிங் தான். நம்பர்ஸும் இருக்குது தமிழில். நெக்ஸ்ட் என்னென்னா ஃபன் பேஜ். இதுதான் ரொம்ப பெரிய புக்கு. இதில் வந்து பேஜஸ் வந்து 188 பேஜஸ் இருக்குது. ஒரு ஒருத்துக்கும் ஒரு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு பேஜு சோசியல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது நம்பர்ஸ்க்கு ஒரு இது இருக்குது. இது வந்து ரைட்டிங்க்கு ஒரு இது. எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்குது. நம்பர்ஸ், இது வந்து நம்பர்ஸ்க்குரிய புக். ஷார்ட்டிங் புக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன புக். அடிஷன் டு 5.
பிளாக் டிராயிங் புக்குன்னு கொடுத்துருக்காங்க. பிளெயினாக இருக்குது. இனிமேல் வந்து அவங்க ஆக்டிவிட்டிஸ் இதில் பண்ணுவாங்க. இது வந்து நார்மலாக ஒயிட் டிராயிங் புக் தான். இப்போ ஆதர்ஸோட புக்ஸ் வந்து இவ்வளோ தாங்க இப்போ ப்ரீ கிரேடுக்கு. இது வந்து ஃபஸ்ட் டைமுக்கு மட்டும். இப்போ புக்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்னென்ன படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா டிகே டெலிஷ் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.